ஸோ நிறைய நம்ம வந்து சேனலில் வந்து ஒரே ஃபுல்லாக டெக் வீடியோஸாக பார்த்தாச்சு. அண்ட் அந்த டிவி சீரீஸ் பற்றியோ இல்லை ஒரு மூவி பற்றியோ போடுறது அப்படின்றது கொஞ்சம் ஒரு கேப் ஆகிடுச்சு. சரி, அதான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு டிவி சீரீஸ் பற்றி நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் கொஞ்சம் வெளியில் உட்காந்துட்டு கேஷுவலாக நம்ம ஒரு வீடியோ எடுத்து பார்க்கலாம் எப்படி வருது அப்படின்றது ஒரு சின்ன ஒரு டெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். இன்றைக்கி வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் ரீசெண்டாக வந்து ஹாட் ஸ்டாரில் பார்த்த வாட்ச்மேன் அப்படின்ற வந்து ஒரு டிவி சீரீஸு, அதை பற்றி தான் நம்ம வந்து இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்க்க போகிறோம். நான் கிருஷ்ணா, நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற கிருஷ்டாக்ஸ் நம்ம, வாங்க வீடியோக்கு போகலாம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது இந்த டிவி சீரீஸ் பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வாட்ச்மேன் அப்படின்ற அந்த டிவி சீரீஸ் பார்த்தீங்கன்னா ஹாட் ஸ்டாரில் இருக்குது. இப்போ நீங்கள் கம்ப்ளீட்டாக எல்லா எபிசோட்ஸுமே வந்து வந்துருச்சு. அண்ட் பார்த்தீங்கன்னா இது பேசிக்கலி ஒரு ஹெச்பிஓட ஒரு டிவி சீரீஸு. அது வந்து இந்தியாவில் வந்து நம்ம ஹாட் ஸ்டார் தான் வந்து ரைட்ஸ் வாங்கி அவங்களோட ஓடிடி பிளாட்ஃபார்மில் தான் வந்து ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அந்த டிவி சீரீஸ் பார்த்தீங்கன்னா வாட்ச்மேன் அப்படின்ற ஒரு காமிக்கோட சீக்வல் மாதிரி தான் வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த காமிக் பார்த்தீங்கன்னா ஒரு 86-87 வந்து பார்த்தீங்கன்னா ஆலன் மூர், அதாவது ஒரு ஒன் ஆஃப் த ஒரு செம்ம ரைட்டர் அப்படின்னு சொல்லணும், நிறைய காமிக் புக்ஸ் வந்து அவரோட நேமில் ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆலன் மூர் அப்படின்ற ஒரு ரைட்டர் வந்து இந்த ஸ்டோரியை வந்து பார்த்தீங்கன்னா டிசி காமிக்ஸ்க்காக எழுதினார். ஸோ அந்த காமிக்ஸுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ட் ஒர்க் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா டேவ் கிபன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஜான் ஹிகின்ஸ் அப்படின்ற ஒரு கலரிஸ்டோட சேர்த்து தான் வந்து கூட சேர்ந்து அந்த ஆர்ட் ஒர்க் வந்து பண்ணியிருக்காரு. ஆர்ட் ஒர்க் வந்து ரொம்ப நல்லாவே இருக்கும். நீங்கள் அந்த காமிக்ஸ் இது வரைக்கும் படிக்கலைன்னா கூட நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்ல ஒரு ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்லணும். இது வந்து ஒரு ஒன் ஆஃப் ஸ்டோரி மாதிரி தான், கிட்டத்தட்ட இதுலேயே ஆரம்பித்து இதுலேயே முடிகிற மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஸோ அதுவுமே வந்து ஒரு நல்ல விஷயம். மொத்தமே வந்து ஒரு 9 எபிசோடு தான் அப்படின்னு சொல்லணும். ஸோ டக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கூட வந்து இதை வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கக்கூடிய ஒரு டிவி சீரீஸ் தான் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். ஸோ உங்களுக்கு வந்து அந்த காமிக் புக் படிக்கலை இல்லை வந்து இது சார்ந்து வந்து 2009 வந்து ஜாக் ஸ்னைடர் வந்து ஒரு படம் எடுத்திருந்தார், அந்த படமும் நான் பார்க்கல, அப்படி இருக்கிற பட்சத்தில் வந்து நான் இந்த டிவி சீரீஸை வந்து என்னால் பார்க்க முடியுமா, என்னால் ஃபாலோ பண்ண முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா வந்து கண்டிப்பாக முடியும். நீங்கள் கண்டிப்பாக வந்து பார்க்கலாம். உங்களுக்கு வந்து ஒரு சில விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சால் போதும், அதாவது அதில் இருக்கிற ஒரு வாட்ச்மேன் அப்படின்னா யார் அப்படின்ற ஒரு பேசிக் தீம் ப்ளஸ் வந்து அதில் இருந்த ஒரு கேரக்டர்ஸு என்னென்ன அப்படின்னு நீங்கள் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு பேசிக்காக இருந்தால் போதும் உங்களுக்கு வந்து டெஃபினட்டாக வந்து இந்த டிவி சீரீஸை வந்து நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னு நான் சொல்லுவேன் நான். அண்ட் அந்த விஷயங்களை வந்து நான் இந்த வீடியோலேயும் நான் சொல்கிறேன் நான். இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த டிவி சீரீஸ் பார்த்தீங்கன்னா கூட வந்து உங்களுக்கு டெஃபினட்டாக வந்து புரியும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து பெரிய ஸ்பாய்லர்ஸ் அப்படின்ற மாதிரி அதாவது முக்கியமான விஷயங்கள் எதையுமே நான் சொல்ல போகிறதில்ல. ஒரு ஹை லெவல் வந்து என்ன மாதிரியான ஒரு ஸ்டோரி வந்து இந்த டிவி சீரிஸ் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் வந்து நான் சொல்ல போறேன் நான். சோ நீங்க அதனால தைரியமா வந்து நீங்க இந்த வீடியோ பார்க்கலாம் அப்படின்றது நான் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் நான். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து வாட்ச்மேன் அப்படின்றவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே வந்து முகமூடி போட்ட ஒரு விஜிலாண்டிஸ். விஜிலாண்டிஸ்னால் வந்து சூப்பர் ஹீரோஸும் நம்ம சொல்லலாம். விஜிலாண்டினால் வந்து போலீஸ் இருக்காங்க கெட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் வந்து பார்த்துக்கிறதுக்கு, பட் அவங்க இல்லாமல் எந்த இடத்துலலாம் கெட்டது நடக்குது அப்படின்றத வந்து இவங்க வந்து போய் தடுப்பாங்க. பட் இவங்க யாருன்றது தெரியாது, முகமூடி போட்டுட்ருப்பாங்க. ஸோ நம்ம சூப்பர் ஹீரோஸ்னு சொல்லலாம். லா அதாவது ஒரு அரசாங்கத்துக்கு முன்னாடி வந்து அவங்க எல்லாருமே வந்து குற்றவாளிகள். ஸோ அதனால் வந்து விஜிலாண்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வாட்ச்மேன் அப்படின்றவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அவங்க எல்லாருமே வந்து தீமை நடக்கிற இடத்த வந்து நம்ம எதிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம ஒரு நார்மல் பீப்புள் வந்து முகமூடி போட்டுட்டு அதை வந்து எதிர்க்க ஆரம்பிக்கிறாங்கன்னு சொல்லுவோம். அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு இன்ஸ்பிரேஷனாக இருந்தது. ஒரு இயர்லி டேஸில் ஒரு வந்து ஹூடட் ஜஸ்டிஸ் அப்படின்னு ஒருத்தர் வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு சூப்பர் ஹீரோவாக ஆரம்பிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் தான் வந்து நிறைய பேர் ஃபார்ம் ஆகியிருக்காங்க. அவங்க வந்து தங்களை வந்து வாட்ச்மேன் அப்படின்னு வந்து ஒரு பேர் சொல்லி கூப்பிட்டுக்கிட்டாங்க அப்படின்றது வந்து ஒரு பேசிக் ஸ்டோரி லைன் அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வந்து வந்தவங்க தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஸ்டோரி லைனில் காமிக்ஸில் வந்து இருந்த ஒரு செட் ஆஃப் பீப்புள் அப்படின்னு சொல்லணும். அதில் வந்து முக்கியமான கேரக்டர்னு பார்த்திங்கன்னா டாக்டர் மெனாத்தன் அப்படின்னு சொல்லிட்டு, அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்பெரிமெண்ட் வந்து ஒரு வந்து இதானதில் வந்து பேர்ஸ்ட் ஆனதில் வந்து வெடித்ததில் வந்து அவர் வந்து கம்ப்ளீட்டாக வந்து உருவம் இல்லாமல் போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு அட்டாமிக் லெவல்லேருந்து திருப்பி ஃபார்ம் ஆகிருப்பார் அப்படின்னு சொல்லணும். அவருடைய பவர் பற்றி பார்த்திங்கன்னா அவர் எந்த ஒரு விஷயத்தையும் எவ்வளோ ஒரு பெரிய விஷயமா இருந்தாலும் சரி உருவாக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது இன்னொரு அவருடைய முக்கியமான ஒரு பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு உலகத்தில் இருக்க எல்லா டைம் உலகம்ன்றது சொல்லவில்லை,
அந்த வெளியில் இருக்கிற எந்த ஒரு டைம் லைன்லையுமே வந்து அட் த சேம் டைம் அவரால் வந்து இருக்க முடியும் அப்படி. அவருக்கு வந்து ஒரு டைம் வந்து ஒரு பெர்ஸ்பெக்டிவ் கிடையாது, அது வந்து அதையும் சார்ந்தவர் தாண்டினவர் அப்படின்ற மாதிரி வந்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கப்புறம் இருக்கிற கேரக்டர்னு பார்த்தீங்கன்னா வந்து ஆட்ரியன் வெய்த் ஆர் அசமண்டேஸ் அப்படின்னு சொல்லிட்டு, பேசிக்கலி பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து அந்த டிவி சீரீஸ்க்கு ஐ மீன் அந்த காமிக்குக்கு வந்து ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லணும். அந்த அவர் என்ன பண்ணியிருப்பார்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏலியன் அட்டாக் வந்து உருவாக்கியிருப்பார். அது வானத்துலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்க்விட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அது வந்து ஒரு ஏலியன் அட்டாக் மாதிரி வந்து மேலே வந்து வந்திருக்கும். அது வந்ததில் வந்து பார்த்தீங்கன்னா அதுலேருந்து ஒரு பெரிய ஒரு ஏலியன் ஸ்க்விட் வந்து ஒரு ஊரையே அழிச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து மக்கள் நம்பிட்டு இருப்பாங்க. அது வந்து ஒரு ஏலியன் அட்டாக்னு சொல்லிட்டு, பட் ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் வந்து அந்த இதை வந்து உருவாக்கியிருப்பார். அவர் உருவாக்குனது காரணம் வந்து அந்த நியூக்ளியர் வார் வந்து இன்னும் உலகமே அழிஞ்சிடக்கூடாது அப்படின்ற ஒரு நல்லெண்ணத்தில் அவரை வந்து அந்த மாதிரி அப்படி அவர் சொல்லி அவர் தேத்திக்கிறாரு. பட் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அவர் தான் வந்து அந்த ஒரு போலியான ஒரு விஷயத்தை உருவாக்கி ஒரு ஊரையே வந்து ஒரு நிறைய பேரை வந்து கொண்டிருந்தாரு அப்படின்றது தான் வந்து அந்த காமிக்கோட எண்டில் வந்து நமக்கு தெரிய வரும். பட் அந்த விஷயம் வந்து வேறு யாருக்குமே தெரியாது. எல்லாருமே வந்து ஸ்டில் வந்து அந்த மலை வந்து வந்துட்டு தான் இருக்குது, இன்னுமே வந்து அது ஏலியன்னா வந்து பண்ணிகிட்ருக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை தான் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது அப்படின்னு சொல்லணும். அடுத்த கேரக்டர் உங்களுக்கு தெரிஞ்சிக்க வேண்டியது யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சில் ஸ்பெக்டர் ஆர் வந்து லாரி பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த லேடி தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த காமிக்கில் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் மெகநாத்தனை வந்து லவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து டாக்டர் மெகநாத்தன் பார்த்தீங்கன்னா அட் தி எண்ட் ஆஃப் அந்த காமிக்கில் வந்து இது மாதிரி ஒசமெண்டிஸோட அந்த விஷயங்கள் தெரிய வரவும் பார்த்தீங்கன்னா அந்த ராஷாக் வந்து வெளியில் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவரை அழிச்சிட்டு இவர் வந்து மார்ஸுக்கு போயிட்டு அங்கே வந்து இவர் வாழ்ந்துட்டுருக்காரு. அதுதான் இப்போ கரண்ட் சுச்சுவேஷன்ஸ். அந்த ராஷாக் இறந்துட்டாலுமே பார்த்தீங்கன்னா அவர் நடந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே என்னென்ன யார் யார் எவ்வளோ கெட்டது பண்ணாங்க இல்லை என்ன அரசாங்கம் வந்து மறைக்க பார்க்குது அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து ஒரு ஜேர்னலாக வந்து பப்ளிஷ் வந்து பண்ணிடுவார். அது என்ன ஆகுதுன்னா பார்த்தீங்கன்னா அதை வந்து ஒரு செட் ஆஃப் பீப்புள் வந்து ஃபாலோ பண்ணி கலகம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு பேர் வந்து கேவல்ரி அப்படின்னு சொல்லலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2019 ஒரு 34 ஆஃப்டர் அந்த காமிக் சீரீஸ்க்கு அப்புறம் தான் வந்து நம்ம கரண்ட் இந்த டிவி சீரீஸோட ஸ்டோரி லைன் வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லணும். ஸ்டார்ட் ஆகிறப்ப பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஏஞ்சலா ஏபர் அப்படின்ற ஒரு லேடி கேரக்டர் இருக்காங்க. அவங்க வந்து ஒரு ரிட்டையர்டு போலீஸ் அப்படின்னு சொல்லணும். அவங்க வந்து ஒரு ஹஸ்பண்டோட வந்து வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்களுக்கு வந்து ஒரு 3 குழந்தைகளை வந்து தத்தெடுத்து இவங்க வந்து ஒரு ஃபேமிலியாக வாழ்ந்துட்டுருக்காங்கன்னு சொல்லணும். இப்போ கரண்ட் சுச்சுவேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் எல்லாருமே வந்து மாஸ்க் போட்டுக்கலாம் தான், யாருன்றது வெளியில் தெரிய தேவையில்லை அப்படின்றது வந்து லா வந்து அஃபிஷியலாகவே பாஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதை பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்டிங் கேரக்டர்ஸ்லாம் இருக்குது. லுக்கிங் கிளாஸ் அப்படின்ற மாதிரியான கேரக்டர் எல்லாமே வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லணும். இப்போ மாஸ்க் போட்டுக்கிறதுக்கு உண்டான காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2016 வந்து என்ன நடந்திருக்குன்னா இந்த கேவல்ரி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க ஒரு 40 போலீஸ் மேனை வந்து போயிட்டு கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லணும். அதில் வந்து 2 பேர் தப்பிச்சிருக்காங்க. அந்த 2 பேர் வந்து ஏஞ்சலா ஏபர் ஒருத்தவங்க, அதனால தான் வந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற வெளி உலகத்துக்கு அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற மாதிரி இருக்குது. இன்னொருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா டான் ஜான்சன் சொல்லிட்டு அவங்க தான் வந்து இப்போ வந்து ஒரு சீஃப் ஆஃப் அந்த என்டையர் போலீஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கும் சீஃபாக இருக்கார் அப்படின்னு சொல்லணும். பட் ஆனால் இவங்க உண்மையாகவே வந்து ரிட்டையர்ட் ஆகலை. இவங்க வந்து ஸ்டில் வந்து அந்த நைட் நேரத்தில் வந்து அந்த மாஸ்க் போட்டுட்டு போயிட்டு அவங்க வந்து போலீஸாக தான் இருக்காங்க அப்படின்றது வந்து நமக்கு தெரிய வருது. ஸோ அந்த 2016 அந்த நிகழ்ச்சிக்கு அப்புறம் வந்து கேவல்ரி அந்த குரூப் ஆஃப் பீப்புள் வந்து வெளியிலத்து வராமல் இருந்திருக்காங்க. பட் இப்போ 2019 வந்து பார்த்திங்கன்னா அவங்க ஒரு பெரிய விஷயம் வந்து இதோ பிளான் பண்ணுறாங்க அப்படின்ற விஷயம் வந்து இந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இவங்க அந்த ஏஞ்சலா ஏபர் அவங்களுக்கு வந்து தெரிய வருது. அது என்னன்றதை கண்டுபிடிக்கிறதுக்காக முயற்சி பண்ணுறாங்க. அப்படி இருக்கிற கட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபஸ்ட் எபிசோடு எண்டில் வந்து நம்ம அந்த சீஃப் ஆஃப் ஸ்டாஃப் வந்து கொல்லப்படுறாரு ஒரு மர்மமான முறையில், ஒரு தூக்கில் தொங்கி கொல்லப்படுறாரு அப்படின்னு சொல்லுவோம். அந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு வயசானவர் இருக்கார். அவர் யாருன்னு கேட்டால் இவங்களோட தாத்தா, அதாவது ஏஞ்சலா ஏபர் அங்கே போகிறாங்க. அங்கே போய் பார்க்கும்போது அவன் நான் அவனோட தாத்தா அப்படின்ற மாதிரி வந்து அவர் சொல்கிறாரு. இவங்க ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிடுறாங்க. கன்ஃபியூஸ் ஆகிட்டு அப்போதைக்கே வந்து அவரை வந்து காப்பாற்றுறாங்க. ஸோ ஒரு பார்ட் ஆஃப் த ஸ்டோரி லைன் வந்து யார் எதுக்காக கொன்னாங்க, கேவல்ரி தான் கொன்னாங்களா இல்லை கேவல்ரி உண்மையாகவே என்ன பிளான் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாரி பிளேக் சொன்ன இல்லையா சில் ஸ்பெக்டர், அவங்க வந்து இப்போ வந்து எஃபிஐயில் இருக்காங்க. இந்த மாதிரி அந்த விஜிலாண்டிஸை வந்து பிடிக்கிறதான் வந்து அவங்களோட ஒரு வேலை அப்படின்னு சொல்லலாம். அவங்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொலையை வந்து துப்பு துளக்கிறதுக்காக வந்து அனுப்பப்படுறாங்க. ஸோ அது அவங்க வந்து இந்த துல்சா அப்படின்ற ஊருக்கு வர்றாங்க. அங்கே வந்துட்டு அவங்க யார் கொன்னாங்க அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்கு அது ஒரு ஸ்டோரி லைனாக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லணும். ஸோ அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளாஷ்பேக் சீக்வன்ஸ் மாதிரி போயிட்டு இவங்க தாத்தா யார், இவங்க என்ன பண்ணிட்டு இருந்தாரு, எப்படி வந்து இவர் இந்த இடத்துக்கு வந்திருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் நமக்கு தெரிய வர்றது என்னென்னா அவர் தான் வந்து ஹூடட் ஜஸ்டிஸ், அதாவது
இத்தனை சூப்பர் ஹீரோஸும் உருவாகிறதுக்கு இருந்த ஒரு இன்ஸ்பிரேஷன், முதல் முறையாக ஒரு சூப்பர் ஹீரோன்னு இருந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஹூடட் ஜஸ்டிஸ் அப்படின்றவர் தான். அவர் தான் வந்து இந்த ஏஞ்சல் ஐயரோட தாத்தா அப்படின்றது நமக்கு வந்து ஒரு ஸ்டோரியில் இல்லை தெரிய வருது. இன்னொரு ஸ்டோரியில்னு பார்த்தீங்கன்னா இன்னொரு லேடி ஒருத்தவங்க, அவங்க வந்து அந்த ஊரில் வந்து ஒரு பெரிய ஒரு டவர் மாதிரி கட்டி ஒரு வாட்ச் மாதிரி கட்டிகிட்டு இருக்காங்க. அது மாதிரி ஒரு ஸ்டோரியில் பார்த்து ஏன் அவங்க கட்டுறாங்க அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டோரி லைன்ஸ் போயிட்டுருக்கு. ப்ளஸ் முக்கியமானது அசமேண்டியஸை வந்து நமக்கு காமிக்கிறாங்க. இப்போ வந்து ரொம்ப ஒரு வயசான ஒரு கேரக்டரில் இருக்கார். அவர் வந்து ஏதோ ஒரு ஒரு கோட்டையில் வந்து வாழ்ந்துட்டுருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பல க்ளோன்ஸ் வந்து அவர் கூட இருக்காங்க. அவர் வந்து அந்த ஸ்டோரி லைன் வந்து கொஞ்சம் போரிங்காக போயிட்டுருக்கிற மாதிரி தான் இனிஷியலாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ டெய்லி அவர் வந்து அவங்கள அந்த க்ளோன்ஸை வந்து பார்த்துட்டு ஏதோ ஒரு மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டோரி லைன் போயிட்டுருக்கு. ஸோ இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டோரி லைன்ஸு முன்னாடி சொன்ன மாதிரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா மார்ஸில் தான் வந்து டாக்டர் மன்ஹாட்டன் இருக்கார் அப்படின்ற வந்து லைவ் ஸ்ட்ரீம் பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்ற மாதிரியான நமக்கு தெரிய வருது அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி மல்டிபிள் ஸ்டோரி லைன்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணுறோம். கம்ப்ளீட்டாக வந்து ஒரு 7 எபிசோடு வரைக்கும் பல கேள்விகள், எதுக்கு என்ன நடக்குது அப்படின்னு தெரியாமையே வந்து நம்ம வந்து ஒரு 7 எபிசோடு வந்து போயிட்டுருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கொஞ்சம் இனிஷியலாக வந்து அந்த அசமெண்டிஸோட அந்த 1st எபிசோடு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அந்த ரிப்பீட்டடாக நடந்துட்டுருக்கிறது நமக்கு கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் வந்து அந்த 8th எபிசோடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்ப்ளீட்லி ஒரு மைண்ட் பெண்டிங் எபிசோடாக வந்து எனக்கு இருந்துச்சு. நான் இது வரைக்கும் இப்போ ரீசெண்ட் டேஸில் பார்த்த ஒரு டிவி சீரீஸில் அந்த ஒரு எபிசோடில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட்டாக என்னோடய பெர்ஸ்பெக்டிவே சேஞ்ச் பண்ணிடுச்சுன்னு சொல்லலாம். அது பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக நீங்களும் வந்து அக்ரி பண்ணிக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் இது வரைக்கும் நமக்கு இருந்த கேள்விகள் பல இதுக்கு வந்து அந்த ஒரு எபிசோடில் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் 9th எபிசோட் ஃபினாலி. ஸோ அதில் வந்து ஒரு எல்லாமே வந்து ஒரு சுபமாக முடியுது அப்படின்ற மாதிரி சொல்லலாம், சுபம் அப்படின்னு. ஸோ அது வந்து அதுவுமே ஒரு க்வெஸ்சன் மார்க்கோடு தான் முடிச்சிருக்காங்க. ஸோ இதுதான் வந்து ஒரு பேசிக் ப்ளாட் லைன் ஆர் பேசிக் ஸ்டோரி லைன் ஆஃப் த டிவி சீரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டிவி சீரீஸ் வந்து பார்த்திங்கன்னா டெஃபினட்டாக வந்து நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வந்து ஒரு சிம்பிள் ஒரு சின்ன ஷார்ட் பீரியடில் வந்து ஒரு 9 எபிசோடில் வந்து பார்க்கக்கூடியது அப்படின்றது வந்து ஒரு நல்ல விஷயம். கண்டிப்பாக வந்து யாராக இருந்தாலுமே வந்து இந்த டிவி சீரீஸை பார்க்கலாம். அதுக்குண்டான இன்ட்ரோவும் நான் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் நான். ஸோ இந்த எபிசோடு இந்த டிவி சீரீஸை நீங்கள் யாராவது ஆல்ரெடி பார்த்துட்டீங்க அப்படின்னா வந்து உங்களுடைய தாட்ஸ் என்ன, உங்களுடைய நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படின்றதையும் வந்து கீழே கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் இனிமே தான் போய் பார்க்க போகிறீங்க அப்படின்னா பார்த்துட்டு வந்து நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்க, உங்களுக்கு பிடிச்சிருந்ததா அப்படின்றதையும் வந்து கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ மீண்டும் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டெக்னாலஜி வீடியோ இல்லைன்னா ஒரு டிவி சீரீஸ் மூவி பற்றின ஒரு வீடியோ அதில் வந்து சந்திக்கலாம். வணக்கம்.